இந்த பிளேஸ் வந்து கிளம்பியாச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 393 கிலோமீட்டர் வருது, 94 ரிட்டன் போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், எந்த ரூட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல. ஏன்னா ரூட்டு இங்கே வந்து மாறி மாறி காட்டுதான், அதனால் சரியாக கன்ஃபார்மாக தெரியல எங்களுக்கு வேறு. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹீல்ஸ் ஏறிட்டு இருக்கோம், இடம்லாம் பயங்கரமாக இருக்கு. அது ஒத்தில நினைக்கிறேன் கோப்ரோட ஐயோ வேற லெவல் வேற லெவல். எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து தான் வந்தோம் போல நாங்கள், அங்கேருந்து தான் வந்துருக்கோம். வழி தெரியுது கண்ணுக்கு, உங்களுக்குலாம் எப்படி தெரியுது இல்லை ஐட்ட சாரி கேமராவில். இந்த வண்டர்ஃபுல் மூமெண்ட்டை பாருங்க கைஸ், அப்படியே ஐயோ வாவ் வேற மாதிரி காய்ஸ். சத்தியமாக சொல்லணும், உங்களுக்குலாம் மனுஷனாக பிறந்த அந்த மாதிரிலாம் அழகு ரசிக்கணும் காய்ஸ். நிஜமாக சொல்லணும் அந்த அளவுக்கு அழகாக இருக்குது காய்ஸ். ஆனால் எனக்கு இது விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசே வரல நிஜமாக சொல்லணும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது கிளைமேட்டு. மேலெல்லாம் மேகம் போகிறதுலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பட்டு சூப்பராக இருக்குது காய்ஸ். ஆனால் கொஞ்சம் ஃபிட்டு போகிறதுக்கே மனசே இல்லை காய்ஸ், ரொம்பவே கொஞ்சம்லாம் இல்லை, ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இந்த பிளேஸை. அடுத்த டைம் வந்து கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் இந்தமாதிரி பிளேஸுக்கெலாம் நான் வந்துடுவேன். வேற மாதிரி இருக்குது காய்ஸ். ஐயோ ஐ லவ் தட் பிளேஸ் காய்ஸ். இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, அங்கே ஜூம் பண்ணுற அந்த பிளேஸில் பாருங்கள், ஒரு ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க ஓகேங்களா. அந்த இடத்துலலாம் வேற மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி இடமா இருக்கு. இது வந்து வீடியோவும் எடுக்காமல் இருக்கவும் முடியல, அந்த மாதிரி இடமா இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, நான் வந்து பெட்ரோலை வந்து மிச்சப்படுத்திட்டு இருக்கோம், சவுண்டே கேட்க மாட்டேது. காய்ஸ் உங்களுக்கு அந்த விண்டு நாய்ஸ் அடிக்கணும்னு நினைக்கிறேன், வேற மாதிரி அடிக்குது விண்டு நாய்ஸ். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பயிர் வைக்கிறாங்க போல, என்ன வைக்கிறாங்கன்னா அண்ணாச்சி செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அண்ணாச்சி செடி வந்து மேலே வந்து வச்சுருக்கிறாங்க. அது வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு தொழில்னு கூட சொல்லலாம். அதே இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பாருங்கள், அப்படியே அந்த இடத்த பாருங்க. ஐயோ ஐயோ வேற லெவலா இருக்குது. ஏறும்போது விட இறங்கும் போது தான் ரொம்ப ஃபன்னாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்லாம் நல்லா கிளியராக தெரியுது. இந்த இடத்தெல்லாம் அவங்க சுத்தமாக வரும்போதெல்லாம் அவங்க சுத்தமாக தெரிஞ்சிருக்காது. நிஜமாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலு.
கொல்லிமலைக்கு போகிறதுக்குன்னா அஃபிஷியலாக மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டு தான் காட்டும். ஒரு ஒரு சென்னை பக்கத்துலேருந்து போனீங்கன்னா இன்னொரு ரூட்டெலாம் இருக்குது. நாங்கள் இப்போ போகிறது வந்து இன்னொரு ரூட்டில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். பட் இந்த ரூட்டே கொஞ்சம் தாறுமாறு தக்காளி சோறு தான். இதெல்லாம் ஹேர்பின் பேண்டு அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் அதிகமாக இருக்கிறதுனா கூகுள் மேப் வந்து அது தான் காட்டியிருக்கோம். இதில் வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் அதிகமாக போகாது, சும்மா டூ வீலர்ஸ் பைக்ஸ் மட்டும்தான். இப்போ வேற மாதிரி காய்ஸ் ஆனால் அல்டிமேட் இங்கே எல்லாருமே அப்படி தான் ஆஃப் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அது பேருங்க ஒருத்தன் காலில் தள்ளி போகிறேன். ஓவரால் கொல்லிமலையோட அழக என்ன இந்த ஊர்லேயுமா ஸ்பீட் பிரேக்கு செவரு பாருங்க காய்ஸ். ஓவரால் கொல்லிமலை அழகு அப்பா அடி நைஸ் நைஸ். மேலே பயிர் கீழ் வச்சு அவங்க அத்தியாவசிய தேவைக்கா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்க தெரியுங்களா? வேற மாதிரி தானே அல்டிமேட் வியூ பார்த்தியா? வா அல்டிமேட். நாங்கள் வந்து போனது ஒரு வழி, வர்றது வேற வழி வந்துட்டுருக்கோம். கிளைமேட் வர சேஞ்ச் ஆகுது, வர மழை பெய்யும் போதும் அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்குது. வேற அந்த வியூவை பாருங்க, ஐயோயோ ஐயோப்பா அடி பழுச்சுன்னு இருக்குது. நேற்றுனா மழை பெஞ்சு மேகமா இருந்தது, நீ ஒண்ணுமே இல்லை காய்ஸ். ஓ மை காட், வண்டியும் பிச்சுக்கிட்டு போகுது. ஐயோயோ அடி, ஐயோ நிஜமா சொல்லணா ஆசம் காய்ஸ். இந்த அழகு எங்களால் வந்து ரசிக்காமல் இருக்க முடியல. ஆசம் வேற மாதிரி ஃபீலாக இருக்குது, நல்லா பயங்கரமாக இருக்குது. அப்பா இந்த சைடு ஃபுல்லாக பாறை தான், மேலே மேகம் போகிறது எல்லாமே கிட்ட கிட்ட இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னமும் கீழே போகணுன்னு நினைக்கிறேன். வேற மாதிரி இருக்குதாண்ணா இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது காய்ஸ், மலையாடு குடஞ்சி வச்சுருக்குறானுங்க போல. எம்மாடி எவ்வளோ டவுனு, எப்போ இதெல்லாம் எப்படி தான் வண்டி ஏறுதுன்னு கூட டவுட்டாக இருக்குது. ஆனால் சத்தியமாக சொல்லணும் நீங்கள் வரீங்கன்னா கொஞ்சம் பிரேக் பேன்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க, ஏன்னா ரொம்ப வந்து டவுனு. டேப்பர் ரொம்ப 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 டேப்பர், ஆனால் சொல்லவே முடியாது காய்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது டேப்பர். இவ்வளோ அழகாக இருக்குது இடம், இங்கே போகிற ப்ரோ. அதோட இந்த மலையா இங்கே டவுனு மட்டும் பாரு, ஐயோயோ ரொம்ப டவுனு ப்ரோ. அப்பா ரொம்ப 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 டவுன், எந்த அளவுக்கு பொறுமையாகிறது பாருங்கள் வண்டி. அப்பா ரொம்ப 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 அழகாக இருக்குது காய்ஸ், அழகாக இருக்குது. அவ்வளோதான், நாங்கள் போனது வேறு இடம், சாரி போனது வேறு இடம், வரத்து இப்போ போயிட்டுருக்குது வேறு இடம். தப்பு தப்பாக சொல்கிறேனோ காய்ஸ். வர வழியில் பார்த்தீங்கன்னா மாங்காய் வார்த்தோம், அதுதான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எத்தனை விட்டால் அவ்வளோதான் போல. நல்ல வேலை நாங்கள் இந்த ரூட்டு வரல, இந்த ரூட்டு ஓவராக டேப்பராக இருக்குது காய்ஸ். அந்த ரூட்டு கூகுள் மாத்தாச்சு காட்டுருச்சு, அது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது வர ரூட்டு. இங்கேனா கொஞ்சம் அந்த மழை பெஞ்சு இந்த தண்ணி கிண்ணிமா இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டில் வந்து இன்னும் வந்து இது போடலைல்ல, ரோடு போடாதனால வந்து காட்டலை அதனால்தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அம்மா அடி போட்டுட்ருக்காங்க, ஐயோ 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 செம்ம பண்ணு செம்ம. எந்த பக்கம் ஆத்தூர், ஆத்தூர் எந்த பக்கம் மனம் ஐயோ இந்த இடத்துல வீடு கட்டிட்டு
ஜாலியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். ஆனால் ஆனால் ஒன்று சம்பாதிக்கிட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு, ஆத்தூர் போயிட்டுருக்கோம். இப்போது அந்த வியூ காட்டுறேன், ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். அதுக்கு அந்தாண்ட பக்கம் வந்து கொல்லிமலை. என்ன அழகுடா சாமி, அவ்வளோ அழகு கூட அவ்வளோ ஆபத்து இருக்குது கைஸ். அந்த டிரைவிங் இருக்குது, அதுவும் அந்தளவுக்கு ரிஸ்க்கு கைஸ். எப்போ நிஜமாக சொல்லணும்னா ஒர்த்து காய். நம்ம போயிட்டு என்ஜாய் பண்ணது பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்து. எனக்கு அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அவசியம். இது ஏதோ ஒரு டெவலப்டு ஏரியான்னு நினைக்கிறேன். மலையிலேருந்து கீழே இறங்கின உடனே சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஏரியா ஃபுல்லாக என்ன பெரிய கீரிப்பட்டி ஏரியா நேம் பார்த்தீங்கன்னா கீரிப்பட்டி. அல்டிமேட்டு சைட்டில் ஃபுல்லாக மரம், நடுவில் மட்டும் ரோடு, பயங்கரமாக இருக்காச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட்டாச்சு. இதுதான் மதியான சாப்பாடே இதுதான், இங்கே தான் சாப்பிட்டோம். இது எங்கள் ஆத்தூர் கூட போகல, ஆத்தூர் போகிற வழிக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வேறு என்ன பண்ணுறது, பசி எடுத்தது. டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி, ஷார்ப்பாக 3 மணி ஆகுது. பார்ப்போம், இருங்க. 3:27 ஆகுது. பார்த்தீங்கன்னா ஆத்தூர் வந்தாச்சு. ஆத்தூர்லேருந்து ஹைவேஸ் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ரூட்டை கேட்டது ஸ்ட்ரெயிட்டாக போங்க, ஹைவே கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் அந்த மாதிரி ஒன்றும் தெரியல, தெருவுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஹைவே தான் இருந்தாச்சு. அந்த பிரிட்ஜு அந்த இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்து வச்சுருந்துருக்கோம். ஹைவே தான் இது, இது இல்லை மேலே ரைட் சைடில் ஹைவே போயிட்டு அப்படியே ஹைவேல கனெக்ட் ஆகும். கொல்லிமலை இதான் ஹைவேலேருந்து பார்க்கும்போது இந்த வியூ தான் காசு தெரியும் உங்களுக்குலாம். இந்த தென்னை மரம் தெரியும், பின்னாடி இந்த மலை இருக்கிறதுலாம் தெரியுமான்னு தெரியல. சத்தியமாக கோபுரம் அந்தளவு கேப்சர் ஆனவங்க தெரியல. இங்கேருந்து பார்த்தா அது ஒரு அழகு, அங்கேருந்து பார்த்தா அது வேறு அழகு. நம்ம எப்படி அழகு இங்கேருந்து ரசிக்கிறோமோ அதே மாதிரி அவங்க அங்கேருந்து ரசிக்கிறாங்க. எப்படி கேள்வி பண்ணிங்கன்னா நாங்கள் அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம் கேஸ். ரிட்டர்ன் வரப்போ நாங்கள் வெயிட் பண்ணுற ஃபஸ்ட் டோல், இந்த டோல் பார்த்திங்கன்னா பேரே டோலில் இரண்டு சேரிய தண்ணி படிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நத்தக்கரையா, நத்தக்கரை டோல் பேசா போட்டுது. டோலு நல்லா தான் போட்டுருக்காங்க காய்ஸ். நாங்கள் கிராஸ் பண்ணுற 2வது டோல் இது. ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா டோலு பேர் வந்து இருக்குன்னு தெரியலையா. டோல் பேர், டோல் பேர் வந்து பேர் போட்டுருக்கு. வீரத்தில்லானது வீரராஜ சோழபுரமா. எப்பா அடி எவ்வளோ பேர் ஒரு பிரேக் இருக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஒன்று எடுக்க போகிறோம். கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் உடம்பெலாம். ஆனால் ஒரு நல்லதாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா செங்குருத்தி டோல். இந்த பேர் தான் பெருசாக போட்டிருந்தாங்க, அதெல்லாம் கரெக்டாக பதிச்சேன். பாசம் ஒன்று தெரிஞ்சிருச்சு, அதனால் கரெக்டாக பதிச்சேன். காய்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிரேக் ஒன்று எடுத்துருக்கிறோம். எதுவும் சூப்பராக இருக்குது காய்ஸ். பெட்ரோல் வந்து எஃபியில் போடுறோம். ஏன்னா பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது எஃபியெலாம் போடுறோம், அதனால தான். காய்ஸ் இன்னும் திண்டிவனம் போகிறதுக்கு வந்து 56 கிலோமீட்டர் இருக்குது. யூனியன் டைமில் கூட ஒரு கிளைமேட் சூப்பராக இருக்கும். அதனால கொல்லி செலவு வரல, இருந்தாலும் சூப்பராக இருக்கும்.
You were fine all this time, I was inside out. Put my heart in your hands and it came back round. Awesome.